வணக்கம், நான் காயல் ஃப்ரம் யூகே. இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய காய்கள் காய்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா என்ன தேவைன்னா என்பிகேன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த என்பிகே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெர்டிலைசர்லையும் இருக்கும். அதே மாதிரி நம்ம காய்கறி இதெல்லாம் வளர்க்கணும்னாலும் அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம காய்கறி பிளான்ஸுக்கு ஒரு இன்டென்சிவ் ஃபீட் தான் கொடுக்க போகிறோம். இந்த என்பிகே கலந்த ஃபீடு நிறைய நமக்கு கடையில் கிடைக்கும். எஸ்பெஷலாக நமக்கு இப்போ என்ன தேவைன்னா, நம்ம காய்கறி அந்த வச்ச பூ வந்து செட் ஆகிறதுக்கு பொட்டாசியம் கண்டென்ட் அதிகம் உள்ள ஃபெர்டிலைசர் தான் தேவை. இந்த வருஷம் எனக்கு வந்து நிறைய காய் காய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டோமோரைட் தான் வாங்கியிருக்கேன். இது வாங்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதாவது போன வருஷம் யூகேவோட சம்மர் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப லாங்காக இருந்துச்சு எங்களுக்கு. அப்போ வந்து ஜஸ்ட் போன் மீல், ஃபிஷ் மீல், அப்புறம் அந்த ஹோஸ் மேரியூர் இதெல்லாம் போட்டாலே எனக்கு இனஃபாக இருந்துச்சு. ஏன்னா சம்மரோட டியூரேஷன் லாங்காக இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு எனக்கு பெரிய அளவில் இன்டென்சிவ் ஃபீட் கொடுத்து காய்கறிகளை விளைய வைக்கணும்னு தோணலை. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஹோஸ் மேன்யூர் இதெல்லாம் வந்து ஃப்ளாட்லலாம் உள்ளவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் இந்த டோமோரைட். அந்த டோமோரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வெர்ஷனும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சீவிட் எக்ஸ்ட்ராக்ட் தான் நிறைய சேர்த்துருப்பாங்க. இதை நம்ம காய்கறி பிளான்ஸ் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இதிலே போட்டிருக்காங்க பாருங்க, 4 லிட்டர், அதாவது இதில் என்ன போட்டிருக்குன்னா 4.5 லிட்டர் வாட்டருக்கு 20 ml போட போட்டு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓப்பன் பண்ண முடியலையே. இதில் 20 ml, அப்போது 20 ml இவ்வளோ தான், ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் சொல்லியிருக்காங்க. எஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம பிளான்ஸ்க்கு ஊற்ற போகிறோம். இங்கே யூகேல டோமோரைட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தக்காளி பழங்களை நிறைய காய காய்க்க வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் தான். இதை பொதுவாக ஸ்டார்டிங்கில் பிளான்ஸ்க்கு ஊற்றக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பிளான்ட் வளர்கிறதுக்கு பொட்டாசியம் ஃபீட் தேவை கிடையாது, நைட்ரஜன் ஃபீட் தான் தேவை. ஒன்ஸ் அது நல்லா வளர்ந்த பிறகு ஒரு பூ வைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதை கொடுக்கணும். இப்போ நம்ம முக்கியமாக எந்த பிளான்ஸ் ஊற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பேஸ்ட் வெஜிடபிள், அதாவது நம்மளுடைய சுரக்காய் அப்புறம் பாவக்காய், அதுக்கு தான் நான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஆனால் சுரக்காய் பாவக்காய் அதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் சில்லி பிளான்ஸ் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே போடலாம். இது ஏன்னா ஹை பொட்டாசியம் ஃபீட் இருக்கிறதுனால நம்ம ஃப்ளாட்டில் உள்ளவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக தானே இருக்கும். ஏன்னா ஒரு ஹோஸ் மேனியூலாக இருக்கட்டும், இல்லை மல்டி பர்பஸ் காம்போஸ், போன் மீல், ஃபிஷ் மீல், ஏகப்பட்டதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த டோமோரைட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி அதான் நம்ம இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கண்டென்ட் உள்ள எந்த ஃபெர்டிலைசருமே இஸ் குட் ஃபார் வெஜிடபிள் பிளான்ஸ். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு பூ வச்சிருக்கு. ஒரு இந்த ஃபுல் வாட்டரையும் நான் ஒரு பிளான்ஸ் ஊற்ற போகிறது கிடையாது, நான் ரெண்டு பிளான்ஸ் ஊற்றுவேன். இப்போது நான் வந்து இது சுரக்காய் ஊற்றிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, இது என்ன பிளான் தெரியும்ல, நம்மளுடைய பாவக்காய் பிஞ்சு பிடிக்குது பாருங்கள். நான் வச்சு ஒரு வாரம் கூட வெளில வரல, பிஞ்சு பிடிக்குது. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளான்ஸ் வந்து பூ வைக்கும், அப்படி இப்படியே கொட்டி போயிடும். அந்த மாதிரி பிளான்ஸுக்கும் நீங்கள் தாராளமாக போடலாம். இது நம்ம பாவக்காய்க்கு தான் இப்போ நான் போடுறேன். ஏன்னா நம்ம ஆர்கானிக்காக வளர்க்கணுங்கிறது ஓகே தான், ஆனால் இந்த வருஷம்லாம் என்னால் கண்டிப்பாக முடியும் நான் நினைக்கல. அவ்வளோதான், ஜஸ்ட் இப்போவே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஜூன் ஆகிடுச்சு, ஒரே ஒரு மாதம்தான் இருக்குது ஜூலை. அதுலேயும் நல்லா பீக் சம்மர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல காய்ப்பு கொடுக்கும், அப்படி இல்லைன்னா அதுவும் காய்க்காது. அதனால் நம்ம வந்து டோமோரைட் இந்த மாதிரி பொட்டாசியம் கண்டென்ட் உள்ள ஃபெர்டிலைசரை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.